நேற்று தினம் திருவண்ணாமலையில் மகா தீபமானது ஏற்றப்பட்டிருக்கு. ஸோ இதனை தொடர்ந்து திருவண்ணாமலையில் தற்போது ஒரு அதிசயமானது நடந்திருக்கு. அந்த அதிசயத்துடைய வீடியோ காட்சி தற்போது கிடைத்திருக்கு. கிடைத்த அந்த ஒரு காட்சி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து திருவண்ணாமலையில் நடந்த அந்த அதிசய காட்சியை இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். பொதுவாகவே நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு சிறப்பு தலம் தமிழகத்தில் இருக்குது என்று சொன்னால் அது திருவண்ணாமலையை தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, இந்த இடத்துல நாம் சிவபெருமானை வழிபடுறது நம்ம வீட்டிலேருந்தே வழிபாடு செய்யலாம். ஸோ அந்த மாதிரி நினைத்த இடத்துல இருந்து முக்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான தலம் தான் இந்த திருவண்ணாமலை தலம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஏகப்பட்ட அதிசயங்கள் நடத்திருக்கிறாரு. ஸோ அதில் ஒரு அதிசயம்தான் அவர் வந்து நெருப்பாக காட்சி தரக்கூடிய விஷயம். ஸோ பல வருடங்களுக்கு முன்னாடி கார்த்திகை நட்சத்திர நாள்லேயும் கார்த்திகை பௌர்ணமி நாள்லேயும் சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சி தந்திருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அர்த்தநாரீஸ்வரராகவும் மாறியிருக்கிறாரு. இந்த நிகழ்வுகள் நடந்ததோட அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் இதை நாம் வந்து நான் பார்க்கணும், அதாவது இதை வந்து ஒவ்வொரு டைமும் சிவனுடைய சக்தி உணரணுங்கிறதுக்காக இந்த ஒரு நாளன்னைக்கு திருவண்ணாமலை மலையாக இருக்கக்கூடிய அந்த மலை உச்சியில் தீபமானது ஏற்றப்படுது. அந்த ஒரு தீப விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். ஒவ்வொரு வருடமும் இந்த விழா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல்லாயிரக்கணக்கான பக்தர்களோடு கொண்டாடப்படும். இந்த ஆண்டும் அதே மாதிரி கொண்டாடப்பட்டு முடிந்திருக்கு. ஸோ இந்த திருவண்ணாமலையை சுற்றி அப்பப்போ ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி தான் சமீபத்தில் இப்போ ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அது என்னென்னா, திருவண்ணாமலையுடைய வானத்தில் திடீரென்று சிவனுடைய கண் தோன்றுன மாதிரி ஒரு காட்சியானது அமைந்திருக்கு. அந்த ஒரு காட்சி வான மேகமூட்டத்தில் இருந்ததோடு வந்து தோன்றினாலும் அது என்னமோ சிவன் பார்க்குற மாதிரியே அமைஞ்சிருக்கு. அந்த ஒரு வீடியோவை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பாருங்கள், அதுக்கப்புறம் மீதியை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வானத்தில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு கண் போன்ற காட்சி தான் திருவண்ணாமலையில் அரங்கேறியிருக்கு. ஸோ இது வான மேகமூட்டத்துடன் இருந்தாலும் இந்த இது பார்க்கும்போது சிவனுடைய கண் பார்க்குற மாதிரியே இருக்குது. சிவனுடைய ரெண்டு கண்களும் அவருடைய நடுக்கண்ணும் பார்க்குற மாதிரியே இந்த ஒரு வீடியோ காட்சி அமைஞ்சிருக்கு. ஸோ திரும்பவும் கூட நீங்கள் போய் பாருங்கள், அதை பார்க்கும்போது அது அப்படியே அந்த சிவனுடைய கண் போல தான் இருக்குது. இந்த ஒரு அதிசயம் திருவண்ணாமலையில் நடந்தது எல்லாருமே வந்து வீடியோ எடுத்து உடனே ஷேர் பண்ணியிருக்காங்க, திருவண்ணாமலையில் இந்த மாதிரி அதிசயம் நடந்ததுன்னு. அந்த ஒரு அதிசயத்தை தான் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எது என்னவாக இருந்தாலும் இந்த கண் போக்குற போல இருந்த இந்த ஒரு வீடியோ திருவண்ணாமலையில் தானே நடந்தது, அந்த மலைக்கிட்ட தானே நடந்தது, அதனால் இது திருவண்ணாமலை சிவன் என்று நிறைய பேர் நம்புகிறாங்க. நம்மளும் வீடியோ பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ திருவண்ணாமலையை வந்து நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது. இந்த மலையை சுற்றி ஏகப்பட்ட ரகசியங்களும் ஏகப்பட்ட சூட்சமங்களும் இருக்குது. இன்றும் திருவண்ணாமலை மலையில் நிறைய சித்தர்கள் வாழ்வதாக ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை மலையில் சூட்சமமாக நிறைய சித்தர்கள் உலாவிட்டிருப்பதாகவும் ஐதீகம். அதனால தான் இந்த மலையை கிரிவலம் வருவது அவ்வளோ ஒரு சிறப்பு. அதுவும் இந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் வரும்போது அந்த நிலவிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு அந்த மலை மீது பட்டு அந்த மலையிலிருந்து வரக்கூடிய காற்று மூலிமா நம்ம உடலுக்குள்ளே போய் நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் வெளியே போகி சுபங்கள் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்படி சுபங்கள் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு மலையை சுற்றி வருவதனால ஏகப்பட்ட பேருக்கு நன்மை நடக்குது. அதனாலேயே கிரிவலத்துக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவியிறாங்க. ஸோ எந்த ஒரு இடத்துலையும் பலன் இல்லைன்னா அவ்வளோ குவிய மாட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு பலன் இருந்தால் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவியிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்பேற்பட்ட மலையை சுற்றி அந்த வானத்தில் சிவபெருமான் கண் தோன்றின இந்த ஒரு வீடியோ தற்போது வைரலாக பரவிட்டிருக்கு. ஸோ எது என்னவாக இருந்தாலும் திருவண்ணாமலையுடைய கண் பார்த்தது போல தான் இருக்குது. இந்த ஒரு அதிசய வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னும் திருவண்ணாமலை மலையை பற்றி நிறைய ரகசியங்கள் இருக்குது, அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சிறப்பே, நினைத்தாலே முக்தி அளிக்கக்கூடிய திருத்தலம் என்று தான் இந்த திருத்தலத்துடைய போற்றப்படுது. இதுதான் இந்த திருத்தலத்துடைய ஃபஸ்ட்டு சிறப்பு. திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் திருக்கோவில் மிக சக்தி வாய்ந்த ஒரு இடமாக கருதப்படுது. விஷ்ணுவோ பிரம்மாவோ யார் பெரியவர் என்று சர்ச்சையில் ஈடுபட்ட போது அவர்கள் இருவருக்கும் அடிமுடி காண முடியாதபடி ஜோதி வடிவாக உயர்ந்து நின்றார். அதனாலேயே இந்த தலம் பார்த்தீங்கன்னு பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கப்படுது. அதே போல் அக்னிக்குரிய செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் இங்கு எப்பயுமே வந்து நடக்கும்.
அதே போல அண்ணுதல் என்பதற்கு நெருங்குதல் என்று பொருள். அண்ணா என்பது நெருங்க முடியாத என்ற பொருள். ஸோ பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் நெருங்க முடியாத நெருப்பு மலையாக நின்றதாதான் இந்த தலம் அண்ணாமலையார் என்று பெயர் பெற்றதாக ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த தலத்துக்கு இருக்கு. இந்த தலத்துல கிளி கோபுரத்துடைய கீழ் இடப்பாகம் ஒரு விநாயகர் சன்னதி இருக்கு. இவருக்கு அல்லல் தீர்க்கும் விநாயகர் என்று பெயர். முருகப்பெருமானுக்கு இருப்பது போல விநாயகருக்குள்ள 6 படைகள்ல இது முதல் படை வீடு என்று சொல்லப்படுது. அதே போல கிரிவல பாதையில் 8 திசைகளுக்கு 8 லிங்கங்கள் ஒளிந்திருக்கிறது. இதனை அஷ்டலிஷ்டங்கள் என்று சொல்லப்படும், அதாவது அஷ்டலிங்கங்கள் என்று சொல்லப்படும். அவை இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம், இதுதான் அந்த 8 லிங்கங்கள். இங்க இருக்கக்கூடிய இறைவன் அண்ணாமலையாராகவும் அருணாச்சலராகவும் அன்போடு அழைக்கப்படுறாரு. அம்பாள் உண்ணாமலை அம்மன் அபித குஜாம்பாள் என்று அழைக்கப்படுது. ஸோ அம்மனின் 51 சக்தி பீடங்கள்ல இது அருணை சக்தி பீடமாக விளங்குகிறது என்று சொன்னால் மிகையாகாத ஒரு உண்மை. ஸோ இந்த ஒரு கோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 25 ஏக்கர் பரப்பளவில் அமைந்த பிரம்மாண்டமான ஆலயம். இதில் 9 கோபுரங்கள், 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 306 மண்டபங்கள், 1000 மண்டபம் உள்ளிட்டவை இந்த கோவிலில் அடங்கியிருப்பது இந்த கோவிலுடைய ஒரு தனி சிறப்பு என்று சொல்லலாம். அதே போல அண்ணாமலையார் ஆலயத்தின் தற்போதைய முழுமையான கட்டிட அமைப்புகள் அனைத்தும் கட்டி முடிக்க சுமார் 1000 ஆகியிருப்பதாக கல்வெட்டுக்களே உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ 1000 சும்மா கிடையாது. அப்போ இப்போ இருக்கிறது அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பழமையான ஒரு கோவில் என்று. அதே போல கைலாயமலையில் சிவபெருமான் வீற்றிருப்பதால் அது புனிதமானது. அதே போல கைலாயத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கிறது புதிமானது போல, அதாவது புனிதமானது போல, சிவபெருமான் இங்கு மலையாக வீற்றிருப்பதால் திருவண்ணாமலையும் மிக புனிதமானதாக இந்த மலை கருதப்படுது. இந்த மலை கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திராத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபார யுகத்தில் பொன்மலையாகவும், இப்போது கலியுகத்தில் கல்மலையாகவும் உள்ளதாக புராணங்களில் சொல்லப்படுது. இப்படி இந்த மலையை பற்றி நிறைய ரகசியங்கள் என்றளவும் ஒளிந்துட்டுருக்கு, அதுதான் ஒரு உண்மை. அதே போல இந்த ஒரு திருத்தலத்தில் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வருவது சிறப்புக்குரியது. கிரிவலம் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பலன் கிடைப்பதாக ஐதீகம். இன்றளவும் சித்தர்கள் அருவமாக வாழ்வதாக இந்த மலையில் குறிப்பிடப்படுது. இங்கு கிரிவல பாதையை சித்தர்களும் வள வருவதாக நம்பிக்கை இருக்கு. அதனால தான் நாம் அந்த இடத்துல போகும்போது அந்த சூட்சம சக்தி நம்மளை கடக்கும் போது நமக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நன்மை கிடைக்குது. ஸோ கார்த்திகை தீப திருநாள் முன்னிட்டு 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் தீப ஏற்றப்படுவது தான் இந்த கோவிலுடைய ஒரு பயங்கரமான சிறப்பு. 7.5 கொண்ட கொப்பரையில் 1000 லிட்டர் காடா துணியில் 3300 பசுனையை கொண்டு 2 கிலோ கற்பூரம் சேர்த்து இந்த தீபம் ஏற்றப்படுது. இந்த தீபம் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து 11 இந்த தீபம் எரிவது தான் இந்த தீபத்துடைய ஒரு ஸ்பெஷல். ஸோ இந்த மாதிரி இந்த மலையை பற்றி நிறைய ரகசியங்களும் நிறைய முக்கியமான விஷயங்களும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போனால் ஒரு வீடியோ பத்தாது, நிறைய வீடியோ தேவைப்படும். ஸோ நிறைய ரகசியங்கள் இந்த கோவிலில் இருக்குது. அதே போல் கிரிவலம் மேற்கொண்டவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ மாற்றங்கள், எவ்வளவோ நன்மைகள்லாம் நடந்திருக்கு. அது எல்லாமே பார்த்திங்கன்னு நிறைய பேர் அனுபவமாகவே சொல்கிறாங்க. உண்மையாலுமே சக்தி இருக்குது அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது சிவனுடைய கண்ணை பார்த்த மாதிரி தான் அந்த வீடியோ அமைஞ்சிருக்கும். அது போல தான் இது போல கதைகளுமே உண்மை என்று நம்பும் போது தான் இந்த கதைகளில் இருக்கக்கூடிய உண்மையை உங்களால் உணர முடியும். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு பார்க்கணும். அப்போ தான் அந்த நம்பிக்கையோடு பார்க்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய உண்மையை நம்மளால் அறிய முடியும். என்னதான் நாம் இப்போ கலியுகத்தில் வாழ்ந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குது. அதெல்லாம் அப்பப்போ ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது கூட நம்மளே வியக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த கோவிலுடைய அமைப்பு, கட்டிடம், மலை எல்லாமே. ஸோ இந்த கோவிலுடைய ரகசியங்கள், இந்த கோவிலில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியாது. நடக்கக்கூடிய விஷயங்களை வேணால் தெரிஞ்சுக்கலாம், அந்த விஷயத்து யார் மூலமா நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது. அதெல்லாம் தான் அதிசயம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அதிசயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த அதிசயத்தை வந்து பார்க்கட்டும். ஸோ மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.